ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம கலர் பவுடர் எதுவும் சேர்த்தாமல் கலர்ஃபுல்லான பர்ஃபெக்டான ரவா கேசரி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா ரவா கேசரி ரொம்பவும் சாஃப்டாக ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுக்கு கலர் பவுடர் நான் சேர்த்தாததுனால என்ன பண்ணியிருக்கேன்னா, குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கை வச்சு அமுத்துனீங்கன்னா அந்த குங்குமப்பூ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கை வச்சு அமுத்துறப்போ நல்லா உடஞ்சிரும். இப்போ அதை வச்சிடலாம். தண்ணியை வந்து காய வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச தண்ணி வந்து 2 டேபிள்ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தனியாக எடுத்து. இப்போ பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பலூன் மாதிரி பெருசாகி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை உடைச்சி நான் சேர்த்த போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிஸ்தா, பாதாம், என்ன நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் மாறினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பை எடுத்துடலாம். இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டம்ளரில் தான் வந்து சொல்ல போகிறேன். எந்த டம்ளர் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் ரவை சேர்த்துறேன். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு இதை வந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரவை வந்து நல்லா வறுபட்டுறணும். அப்போ தான் வந்து கேசரி ஒட்டாமல் ரொம்பவும் சாஃப்டாக வரும். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் நான். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன் நான். எதே எந்த டம்ளரில் ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளரில் மெஷர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இப்போ சூடாயிடுச்சு. இப்போது நம்ம அந்த குங்குமப்பூ தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த குங்குமப்பூ. பாருங்கள், நேச்சுரல் கலர் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது 2 ஏலக்காயை நான் தட்டி உள்ளே சேர்த்துறேன். இதை வந்து கலக்கிடுவோம். தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை உள்ளே சேர்த்துடலாம். ரவை நல்லா ஆறி இருக்கு. உள்ளே சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். ரவை வந்து நல்லா குக் ஆயிடணும், நல்லா வெந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே குறையும். இன்னும் கொஞ்சம் நல்ல ரவை வெந்து தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிடணும். இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை சரியான இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 3/4 டம்ளர் நீங்கள் சர்க்கரை போடலாம், இல்லை 1/4 டம்ளர் போடலாம். நான் எப்போவுமே 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை போடுவேன். போட்டுட்டு இதை சர்க்கரை போட்ட உடனே மெல்ட் ஆகும். ரவை மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் திக்கான உடனே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி தம் போட்டுடலாம். 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான ரவா கேசரி தயாராகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக இருக்குது கேசரி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.